அன்பு சகோதரர் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி முதல் முயற்சியாக மாநாடு ஒன்றை நடத்த இருக்கிறார். அந்த மாநாடு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று நான் மனமார வாழ்த்துகிறேன். கடவுள் நம்பிக்கை என்பது வேறு, நீதி பரிபாலனம் என்பது வேறு. நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது என்பது நீதி வழங்கும் மன்றங்களில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அறம். அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கே நீதி கிடைக்க வேண்டும் என்பது அதன் முக்கியமான ஒரு கடமை. ஆனால் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் படித்த சட்டத்தை விட, நீதிமன்றத்தின் மரபுகளை விட, வாதாடுகிற வழக்கறிஞர்களை விட, சான்று ஆவணங்களை விட, சாட்சியங்களை விட, கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் எனக்கு முதன்மையானது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்பது நமது அனைத்து நம்பிக்கைகளையும் தகர்க்கக்கூடியதாக இருக்கிறது. உள்ளபடியே இது கண்டிக்கத்தக்கது. சிதம்பரம் நடராஜர் கோவில்ல காசு இருந்தாலும் எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்ற நீதிமன்றமே கண்டிக்கக்கூடிய அளவுக்கு, வெளிப்படையாக கண்டிக்கக்கூடிய அளவுக்கு நடராஜர் கோவில் நிர்வாகம் இருப்பது வேதனை அளிக்கிறது. இதன் பிறகாவது அப்படி விமர்சனங்கள் எழாத வகையிலே அங்குள்ளவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். சென்னையில் மழை வெள்ளம் அதிக அளவில் இப்போ வந்து விமர்சிப்பதற்கு எதுவுமே இல்லை. பெரிய அளவில் மழையும் இல்லை, புயலும் இல்லை, வெள்ளமும் இல்லை, மக்களிடையே எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் அரசின் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு திரும்ப திரும்ப விமர்சனம் என்கிற பெயரால் களங்கத்தை ஏற்படுத்த முயற்சிப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதில்லை. அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? அது 26க்கான முழக்கம் இல்லை, 2026க்கான முழக்கம் இல்லை. ஒரு கட்சியின் அடிப்படை நோக்கங்களுள் அதுவும் ஒன்று. ஒரு கட்சியாக நாம் களத்திலே நிற்கிறோம் என்றால் அதிகாரத்தை நோக்கி பயணிப்பது எங்கள் நோக்கம் என்று சொல்லுவது ஒவ்வொருவருக்குமான சுதந்திரம். அது அவ்வளவுதான். தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு சொல்லிட்டு செய்யும்.